வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களை முட்டாளாக்க வேண்டாம், எதிர்க்கட்சிகளுக்கு ஜனாதிபதி எச்சரிக்கை. எரிபொருள் விலையில் திடீர் மாற்றம், பெட்ரோல் விலை 20 ரூபாவினால் குறைப்பு. இன்று முதல் மின்சார கட்டணம் 14.2% குறைப்பு, இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு. ஆளுநர் பதவி பறிபோனால் அவர் வெளிநாடு போய்விடுவார், ஆனால் மக்களின் நிலை கேள்வி எழுப்பிய மறைக்கார். மீள் குடியேற்றப்படாத பிரதேசங்களுக்கு தானும் அனுமதியை பெற்றே செல்ல வேண்டியதை ஏற்பட்டுள்ளதாக மைத்ரி கவலை. ஆஸ்வசிமர் நலன்புரி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் எந்தவிதத்திலும் அரசியல் தலையீடு இல்லை, பிரசன்னர் ரணதுங்க கருத்து. மாவை சேனாதி ராஜா மைத்ரிபால ஸ்ரீசன் இடையே விசேட கலந்துரையாடல். இத்தாலியில் இலங்கை மாணவி படுகொலை, வெளியான அதிர்ச்சி தகவல். வருடாந்த பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தல். Altravir Water Technologies Private Limited சகலவிதமான நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களின் நேரடி இறக்குமதியாளர். நாவலர் வீதி, ஜான்பானம், 0749166660. உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் எதிர்க்கட்சிகள் தம்முடன் கைகோர்க்க வேண்டுமென்றும், இல்லையில் தங்களின் பாதையில் செல்ல வேண்டும், அதைவிடுத்து மக்களை பகடைக்காய்களாக்கக்கூடாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் செய்தியாளர்களுக்கு கருத்துரைக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். மக்கள் ஏறி மிதிக்கின்ற எந்த திட்டங்களையும் சட்டங்களையும் நாம் முன்னெடுக்க மாட்டோம். நாட்டின் நலன் கருதியும் நாட்டு மக்களின் எதிர்கால நலன் கருதியுமே திட்டங்களை நாம் முன்னெடுக்கின்றோம். எமது ஆட்சியில் இந்த சட்டமும் மக்களுக்கு பாதகமாக அமையாது. உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக ஊடகங்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிடுகின்றன. இதேவேளை எதிர்க்கட்சிகள் தங்கள் வாக்கு வங்கிக்காக மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கி ஆளுநருக்கு இந்த பதவி இல்லாமல் போனால் வெளிநாடு சென்று அவரால் வாழ முடியும், ஆனால் வியர்வை சிந்தி உழைக்கின்ற பணத்திற்கு வட்டி வீதம் குறைந்தால் பாதிக்கப்படுவது நாட்டு மக்களே என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். முறிகள் சந்தையிலேயே 99% ஊழியர்களின் சேவலாப நிதி முதலீடு செய்யப்படுகின்றது. அவர்கள் லாபமற்ற நிர்வாகம் செலவுகளை வைத்து பார்த்தபோது முதலீடு செய்த ஊழியர்களுக்கு 9% கிடைக்காது, மேலும் குறைந்துவிடும். ஒரு ஜனரஞ்சக எதிர்க்கட்சியாக இதை அவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய வங்கி ஆளுநருக்கு இந்த தொழில் இல்லாவிடில் நாடு வீழ்ச்சி அடைந்தாலும் வெளிநாட்டுக்கு சென்று வாழ முடியும், உங்களுக்கு அவ்வாறு இயலுமா? நீங்கள் வேலை செய்து வியர்வை சிந்தி உழைத்த பணத்திற்கு வட்டி வீதம் குறைந்தால் பாதிப்பு நாட்டு மக்களுக்கே என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மீள் குடியேற்றப்படாத பிரதேசங்களுக்கு தானும் கூட மேலதிக அனுமதியை பெற்றே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார். மயிலிட்டி வடக்கு கிராம அபிவிருத்தி சங்க மண்டபத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், உங்களுடைய காணி சம்பந்தமான பிரச்சனைகள் நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, நான் காணியின் பெருமதியை மிக நன்றாக அறிந்தவன், இவை தொடர்பில் ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கு முன்பும் ஜனாதிபதியாக இருந்தபோதும் ஆராய்ந்துள்ளேன், ஜனாதிபதியான பின்னர் யாழ்ப்பாணம் வந்தபோது மீள் குடியேற்றப்பட்ட மக்களின் பிரச்சனைகள், நலன்புற நிலையங்களில் உள்ள மக்களின் பிரச்சனைகள் நேரடியாக கேட்டறிந்தவன். மீள் குடியேற்றப்பட்ட மக்களுக்கு இலங்கை மற்றும் இந்திய அரசுகளின் உதவியுடன் வீடுகளை கட்டிக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள ஆலயங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் செல்ல முடியாத நிலையை உங்கள் மூலமாகவும் ஏற்கனவே அறிந்துள்ளேன். உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கும் உரித்தான காணிகள் யுத்தத்தின் மூலம் வேறு காரணங்கள் மூலமும் கிடைக்காமல் போகும் விடயம் மனதிற்கு வேதனை தரக்கூடிய விடயமாகும். நீங்கள் மறக்க வேண்டாம், நாங்கள் ஆட்சியில் உள்ள அரசாங்கம் இல்லை, எதிர்க்கட்சியில் உள்ள உறுப்பினர்கள், எமக்கு செய்யக்கூடிய வேலைகள் மிக குறைவானவையே. இந்த மீள் குடியேற்றம் தொடர்பான விடயங்களை நானும் ஏனைய எமது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் 17 இலங்கை மாணவி தாக்கப்பட்டு கொலை செய்த குற்றச்சாட்டில் சக வயதுடைய இலங்கையைச் சேர்ந்த மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். மரியா மிக்சல் ஹார்ஷி என்ற பள்ளி மாணவியை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் சடலத்தை மறைப்பதற்காக குப்பை மேடு ஒன்றிற்கு எடுத்து சென்றதை பார்த்து சந்தேகமடைந்த மற்றொரு இத்தாலியைச் சேர்ந்த இளைஞர் விசாரித்துள்ளார். அதற்கு பதிலளித்த இலங்கை மாணவர் தான் பெரிய மீன்களை எடுத்து செல்வதாக கூறியுள்ளார். எனினும் சந்தேகமடைந்த குறித்த இளைஞர் அருகில் கடமையிலிருந்த போலீஸ் அதிகாரிக்கு அறிவித்துள்ளார். இந்நிலையில் போலீஸ் உத்தியோகத்தர் வந்து சோதனையிட்ட போது குப்பைக்குள் குறித்த 17 பாடசாலை மாணவியின் சடலம் கண்டறியப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேகத்திற்குரிய மாணவர் தப்பி ஓடிய நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சந்தேகத்திற்குரிய மாணவனும் குறித்த மாணவியும் சில காலமாக காதல் உறவில் இருந்ததாகவும், மாணவி உறவை துண்டித்தமையால் ஏற்பட்ட வலி காரணமாகவே கொலையை குறித்த மாணவன் செய்ததாக இத்தாலி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து மாணவியை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற ஆயுதங்களையும் இத்தாலி போலீசார் நேற்றைய தினம் மீட்டுள்ளனர். இதேவேளை சந்தேகத்திற்குரிய மாணவனின் தாயும் தந்தையும் புத்தளம் வெண்ணப்புவ கட்டுநேறிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும், கொலை செய்யப்பட்ட மாணவியின் தந்தை ஊனமுற்றவர் என்றும் தெரிவித்தார்.
தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இத்தாலிய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ராஜகிரிய பிரதேசத்தில் வீதியொன்று தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளமை தொடர்பில் போலீசார் பொதுமக்களுக்கு அறிவித்தல் விடுத்துள்ளனர். நேற்றைய தினம் தொடக்கம் 4 அதிகாலை 5 வரையில் வெளிக்கடை போலீஸ் பிரிவில் ராஜகிரிய வீதி மதுநகொட சந்தை தற்காலிகமாக மூடப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குடிநீர் குழாய் பதிக்கும் திட்டம் செயல்படுத்தப்படுவதால் குறித்த காலப்பகுதியில் வெளிக்கடை சந்தி, மொரகஸ்முல்ல சந்தி மற்றும் ராஜகிரிய வீதியில் மதுநகொட சந்தி ஆகியவற்றிலிருந்து வீதி மூடப்படும். இதன் காரணமாக மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உள்ளூர் கடன்களை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்ற அரசாங்கத்தின் கோரிக்கையை எவரும் மறக்க முடியாது என்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். இந்த மறுசீரமைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றவர்கள் மக்களை குழப்புவதற்காக வங்கிக் கணக்குகளில் உள்ள பணங்களை மக்கள் எடுக்க முடியாது என்று பொய் பிரச்சாரம் செய்வதாக சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிடுகின்றார். இவர்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் இந்த மறுசீரமைப்பு செய்யும் போது வங்கி கணக்குகளை ஏதாவது செய்து விடுவார்கள், மக்களுக்கு தங்களுடைய பணத்தை எடுக்க இயலாமல் போய்விடும், அல்லது வேறு நிதியங்களினுடைய கணக்குகளில் இருந்து பணத்தை எடுப்பார்கள் என்று பலவிதமான பிரச்சனைகளை கிளப்பி வருகின்றார்கள். அதை நான் நம்பவில்லை. மின்சார கட்டணத்தை இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் 14.2% குறைக்க இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதன்படி வீட்டு மின் பாவனையில் 0 முதல் 30 அலகு வரையிலான மாதாந்த நுகர்வு கொண்ட பிரிவுக்கு 65% கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. 1 அலகு 30 ரூபாயிலிருந்து 10 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாதாந்த நிலுவை கட்டணம் 400 ரூபாயிலிருந்து 150 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. 60 அலகுகளுக்கு குறைவான பிரிவில் 1 அலகுக்கான கட்டணம் ₹42 முதல் ₹32 மாதாந்த நிலுவை கட்டணம் ₹650 முதல் ₹300 குறைக்கப்பட்டுள்ளது. 91 மற்றும் 120 அலகு பிரிவுகளுக்கு 1 அலகு ₹42 முதல் ₹35 மாதாந்த நிலுவை கட்டணம் ₹1,500 முதல் ₹1,000 குறைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் எரிபொருள் விலை இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி ஆக்டேன் 91 பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி புதிய விலை ₹328 ஆக்டேன் 95 பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை ₹20 குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ₹365 மேலும் லங்கா ஆட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ₹2 குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ₹308 சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ₹6 அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ₹346 மேலும் மண்ணெண்ணையின் விலை ₹9 குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி அதன் புதிய விலை ₹236 அஸ்வசமர் நலன்புரி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசியல் அதிகாரத்தின் தலையீடுகள் இருக்காது என்று நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்னரானதுங்க தெரிவித்துள்ளார். அஸ்வசமர் நலன்புரி வேலை திட்டம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு அதிகாரிகளின் தலையீட்டின் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்துகின்றார். கம்பகாம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், நிவாரணம் கிடைக்காதவர்களுக்காக மேன்முறையீடு செய்வதற்கு அரசாங்கம் கால அவகாசம் வழங்கியுள்ளதாகவும், சமூர்த்தி பெறுகின்றவர்களில் 30% அதற்கு தகுதியற்றவர்கள் என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அஸ்வசமர் நலன்புரி திட்டம் தொடர்பில் இதுவரையில் முன்வைக்கப்பட்டுள்ள மேன்முறையீடுகளின் எண்ணிக்கை 489,953 அதிகரித்துள்ளது. நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் டி விஜயரத்ன இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அஸ்வசமர் நலன்புரி திட்டம் தொடர்பில் இதுவரையில் 6,783 ஆட்சேபனைகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை எவரையும் கைவிடாத வகையில் அஸ்வசம திட்டத்தை முன்னெடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு முன்னதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் உழைக்கும் மக்கள் மீது அனைத்து சுமைகளையும் சுமத்தியுள்ளதாகவும், இந்த நேரத்தில் சரியான விடயங்களை சரியான முறையில் புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாடு இப்போது ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. உள்நாட்டு கடனை மறுசீரமைக்க மாட்டோம் என்று அரசாங்கம் முன்பு கூறியது. என்றாலும் அந்த முடிவு மாற்றப்பட்டு உள்நாட்டு கடனை மறுசீரமைக்க தயாராக உள்ளார்கள். உழைக்கும் மக்கள், நடுத்தர மக்கள், சாமானியர்களின் சேமலாப நிதியில் கூட இந்த அரசாங்கம் அழுத்தம் செலுத்தி இந்த நாட்டு உழைக்கும் மக்கள் மீது அனைத்து சுமைகளையும் சுமத்தியுள்ளது என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜாவை ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன நேற்றைய தினம் இரவு அவரது வீட்டில் சிநேகபூர்வமாக சந்தித்து கலந்துரையாடினார்.
மூன்று நாள் விஜயமாக யாழ்ப்பாணம் வருகை தந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா பல்வேறு தரப்புகளையும் சந்தித்து கலந்துரையாடி வருகின்றார். இந்நிலையில் திடீரென்று நேற்றைய தினம் இரவு 7 மணியளவில் வலிவடக்கு பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டதன் பின்னர் வரம்பளியில் மாவட்டபுரத்தில் அமைந்துள்ள தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சீனராஜாவின் இல்லத்திற்கு சென்றுள்ளார். குறித்த சந்திப்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருட ஜூன் மாதத்தில் கொழும்பு நகரின் பணவீக்கமானது 12% குறைவடைந்துள்ளது. கடந்த மே மாதம் பணவீக்கம் 25.2% நிலவியது. அத்துடன் மே மாதத்தில் உணவு பணவீக்கமானது 21.5% நிலவியது. எனினும் ஜூன் மாதத்தில் உணவு பணவீக்கமானது 4.1% குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை உணவு அல்லாத பணவீக்கம் ஜூன் மாதத்தில் 27% 16.2% குறைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய கொள்கையின் பிரகாரம் கட்டாயமாக வருடாந்த பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். எங்களுக்கு கடந்த காலங்களில் வழங்கிய நிவாரண கட்டண திருத்தத்தை டீசல் விலை திருத்தத்துடன் சமன் செய்ய வேண்டும். 2022 எங்களுக்கு ஏற்பட்ட நட்டத்தை சீர் செய்யும் வழிமுறையை 2023 கேட்கின்றோம். வாகன உதிரி பாகங்களின் விலைகள் 100-200% அதிகரித்துள்ளன. எங்களை மேலும் மேலும் கடனாளிகளாக மாற்றாதீர்கள். தேசிய கொள்கையின் பிரகாரம் கட்டாயமாக வருடாந்த பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அமெரிக்க டாலர் நிதியினை பெறுவது தொடர்பான பாகிஸ்தானின் கோரிக்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கான பரிந்துரைக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் மட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பாகிஸ்தான் நீண்டகாலமாக எதிர்பார்க்கும் குறுகிய கால கடனை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் நேற்று தினம் காலாவதியாகியுள்ள நிலையில் ஒப்பந்தத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அனுமதிக்கப்பட்டுள்ள கடன் சிறிய அளவிலாக இருந்த போதிலும் தற்போதைய நிலையில் இது பாகிஸ்தானுக்கு கிடைத்த வாய்ப்பாகும் என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளார்கள். இதன் மூலம் நாணய சமநிலை நெருக்கடி மற்றும் வீழ்ச்சியடைந்த அந்நிய செலாவணி இருப்பு ஆகியவற்றை மேம்படுத்த முடியும் என்றும் நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.